ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற சேனலில் இன்றைக்கான வீடியோ இதை பற்றி அப்படின்னா, ஸோ இப்போது நீட் 2023 ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க கவுன்சிலிங்க்கு. ஸோ இதுக்கடுத்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே ஓப்பன் ஆகும். அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்க்கான டெமோ வீடியோ லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங்னா எப்படி இருக்கும். ஸோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 அண்ட் மாப் அப் ரவுண்ட். இந்த வாட்டி ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. மாப் அப் ரவுண்டுக்குள்ளே போகணுன்னா மூணாவது ரவுண்ட் வரைக்கும் பேய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இந்த வருஷம் இருக்குது, லாஸ்ட் இயர் அது கிடையாது. அண்ட் அதை பார்த்தா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரவுண்ட் 1 உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு இல்லை கிடைக்கல, ஸோ அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் ரவுண்ட் 2. அண்ட் ரவுண்ட் 2 உங்களுக்கு அந்த சீட் கிடைச்சிருக்கு இல்லை கிடைக்கல, நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு வெயிட் பண்ணணுமா இல்லையா. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன். அண்ட் வீடியோ கூட பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து எனக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைன் கவுன்சிலிங், ஸோ இதுக்கான அப்ளிகேஷன், ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபீஸ் எவ்வளோலாம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கோ அதை நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, டிஎன் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்கும், அதில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சாய்ஸ் லாக்கிங்கிற ஒன்று வரும். இங்கே தான் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணணும், அந்த ஃபில்லிங் இருக்குது நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சாய்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களோட ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் காலேஜஸ்க்கு அந்த இதை நீங்கள் பெர்ஃபெக்டாக மேக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போமே வந்து நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கோங்க, டிஎன் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க கூடிய சீக்கிரம். ஸோ அதுக்கடுத்து வந்து நீங்கள் அதே ஆர்டரில் ஃபில் பண்ணிங்கனாலும் பண்ணலாம், உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ப்ரிஃபர்ட் ஆர்டர் இருந்துச்சுன்னா அந்த இதை கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்க்கான டெமோ வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் அலாட்மெண்ட்டில் ஒரு சில பேருக்கு கிடச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு கிடச்சிருக்காது. ஸோ அந்த ஒரு சில பேருக்கு கிடச்சிருக்கும்ல, ஸோ அவங்க வந்து என்னென்னா கிடச்சிருக்கக்கூடிய காலேஜில் போய் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம், இந்த இடத்துல தான் ஒரு சில பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்னென்னா நீங்கள் வந்து அந்த உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்கோ அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க ஒரு டைம் கொடுப்பாங்க, ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, அந்த டைமில் போய் ரிப்போர்ட் பண்ணி அட்மிஷன் ப்ரொசீஜர் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலை, அந்த அட்மிஷனே நான் போடாமல் டேரெக்டாக நான் ரவுண்ட் 2 வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த ரவுண்ட் 1 சீட் வந்து ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு சொல்லுவாங்க, டேரெக்டாக ரவுண்ட் 2 வந்துடும். ஸோ அதுக்கடுத்து உங்களால் அந்த சீட்டை ரீட்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ என்னென்னா நீங்கள் வந்து எப்பவுமே ரவுண்ட் 1 கிடச்சிருச்சுன்னா ஜாயின் பண்ணிவிட்டு ரவுண்ட் 2 ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ ரவுண்ட் 2லேருந்து மாப்பப் போனாலுமே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து டேரெக்டாக எனக்கு ரவுண்ட் 2 இதோட பெட்டர் காலேஜ் கன்ஃபார்ம் 100% ஷுவராக கிடைக்கும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி போனீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய சீட் வந்து ஃப்ரீ எக்ஸீட்டாக மாறிடும், அந்த சீட் உங்களுக்கு திரும்ப ரீட்டைன் ஆகாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னோட அலாட்டட் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன், இப்போது நான் ரவுண்ட் 2 வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னா இதில் ரெண்டு கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு அந்த ரவுண்ட் 2 எனக்கு வேண்டாம், ஆல்ரெடி கிடைச்ச காலேஜே எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சுன்னா ஓகே அந்த இதை நீங்கள் ரீட்டைன் பண்ணிக்கலாம். அதாவது ரவுண்ட் 2 நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட ப்ரிஃபர்டு காலேஜஸோட சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க, அண்ட் அந்த உங்களுக்கு ப்ரிஃபர்டு காலேஜ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 1 சீட்டே ரீட்டைன் பண்ணிக்கலாம். எப்போனா நீங்கள் ரவுண்ட் 1 காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போ நான் ரவுண்ட் 2 அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும், முன்னாடி வந்து போன வருஷம் அதாவது ரவுண்ட் 1 நீங்கள் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் மேக் பண்ணியிருப்பீங்களே அதே ஆர்டரில் மட்டும்தான், அதாவது நீங்கள் என்னென்ன காலேஜஸ் வந்து மேக் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜஸை மட்டும்தான் ரவுண்ட் 2 வந்து ஃபில் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 650 மேலே இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு டாப் 5 காலேஜ் கண்டிப்பாக கிடச்சிரும்னு சொல்லிட்டு அவங்க டாப் 5 காலேஜை மட்டும்தான் ரவுண்ட் 1 சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரவுண்ட் 2 ஆர்டரை மாற்றிக்கலாம், ஆனால் அதே டாப் 5 காலேஜஸ்லேருந்து மட்டும்தான் அவங்களால ஃபில் பண்ண முடியும். இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் இந்த வாட்டியுமே வந்து என்ன அப்படின்னா ஃப்ரெஷ் சாய்ஸஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க, முக்கியமான விஷயம். ஸோ ஃப்ரெஷ் சாய்ஸஸ், அப்போ இப்போ வந்து திரும்ப ஒரு 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் என்ன ஆர்டரில் ஃபஸ்ட் ரவுண்டில் போட்டீங்க ரெண்டாவது ரவுண்டில் அந்த ஆர்டரை மாற்றி போட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ரவுண்ட் 2 சாய்ஸஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறீங்க, அதுக்கடுத்து அதே மாதிரி சாய்ஸ் லாக் பண்ணுறீங்க, அண்ட் ரவுண்ட் 2 சீட் அலாட்மெண்ட்டுக்கு வந்து வந்துடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ரவுண்ட் 2 சீட் அலாட்மெண்ட்டில், ஸோ இதில் வந்து ரவுண்ட் 2 உங்களுக்கு சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஸோ அந்த காலேஜஸில் போய் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். அதே கான்செப்ட் தான், ரவுண்ட் 2 உங்களுக்கு சீட் கிடைக்கணும், அந்த காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள், அந்த காலேஜில் அட்மிஷன் ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் அந்த கேண்டிடேட் வந்து ரவுண்ட் 1 அலாட் ஆச்சில் ஒரு காலேஜ் அதுலேருந்து ரிலீவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த காலேஜ் வந்து ரிலீவ் பண்ணிடணும். ஸோ அங்கேருந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து இந்த காலேஜில் கொடுங்க, அது கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. ஸோ ரவுண்ட் 1 அலாட் ஆன காலேஜ்லேருந்து டாக்குமெண்ட்டை வாங்கி ரவுண்ட் 2 அலாட் ஆன காலேஜில் போய் கொடுக்கணும், அண்ட் ரிலீவ் பண்ணிடணும். அப்போ அந்த சீட் வந்து மாப்அப் ரவுண்டுக்கு போயிடும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இல்லை எனக்கு ரவுண்ட் 1 கிடைச்ச காலேஜே பெட்டராக இருக்குது அப்படின்னா அந்த இதை கூட ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு ரவுண்ட் 2 அப்படி காலேஜ் கிடைக்கல, இப்போ வந்து நான் மாப்அப் ரவுண்டுக்கு போனோம்னா மாப்அப் ரவுண்ட்லி ஃப்ரெஷ்ஷான ஒரு சாய்ஸை மேக் பண்ணணும். அண்ட் அங்கே வந்து என்னென்னா முக்கியமான ஒரு விஷயம், ரவுண்ட் 1 நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாமே பே பண்ணியிருப்பீங்களா, அதனால் ரவுண்ட் 2 வந்து நீங்கள் பே பண்ண வேண்டாம், மாப்அப் ரவுண்டுக்கும் நீங்கள் பே பண்ண வேண்டாம். அது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ இப்போ வந்து
நீங்கள் மாப்பப் ரவுண்டுக்கு வந்து போகிறீங்க. ஸோ மாப்பப் ரவுண்டை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். ஸோ அந்த கண்டிஷன், ஸோ இதுக்கு அடுத்து எனக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே சீட் கிடைக்கல அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் ஸோ அவங்க பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி செக்யூரிட்டி டெபாசிட் ப்ராசஸிங் ஃபீ எல்லாமே பே பண்ணியிருப்பீங்க, அதனால திரும்ப பே பண்ண வேண்டாம், டேரெக்டாக ரவுண்ட் டூக்கு போங்க. ரவுண்ட் டூவில் என்னென்ன வேக்கன் சீட்ஸ் இருக்குது, விர்ச்சுவல் வேக்கன்சி, எல்லா கான்செப்டுமே வந்து ஒரு சீட் லிஸ்ட்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரிஃபர்டு காலேஜஸ்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு ரவுண்ட் டூவில் உங்களுக்கு சீட் அலாட் ஆச்சுன்னா அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ரவுண்ட் டூவில் சீட் அலாட் ஆகலை அப்படின்னா மாப்பப் ரவுண்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கடுத்து வந்து ஸோ இதான் கான்செப்ட் இது வரைக்கும் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ. இதுக்கடுத்து மாப்பப் ரவுண்டில் என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வேக்கன்ட் சீட்ஸ் அந்த லிஸ்ட்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் சப்மிட் பண்ணியிருப்பாங்களே கேண்டிடேட், அந்த கேண்டிடேட் வந்து அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் சாய்ஸஸ் சப்மிட்டட் பை த கேண்டிடேட் வில் பி ட்ரீட்டட் நல் ஆர் வாய்ட், ஃப்ரெஷ் சாய்ஸஸ் டு பி சப்மிட்டட் ஃபார் த சீட் அலாட்மெண்ட் மாப்அப் இஸ் மண்டன்ட்ரி. அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் செகண்ட் ரவுண்ட்லேயும் நீங்கள் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் மேக் பண்ணியிருப்பீங்களா, அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து அவங்க கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு சாய்ஸை வந்து மேக் பண்ணணும், ஏன்னா இப்போ வந்து எவ்வளோ சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் நீங்கள் மேக் பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் ரவுண்ட் ஒன் ரவுண்டில் ஃபில் பண்ணியிருக்க சாய்ஸஸை வச்சு அவங்க கன்சிடர் பண்ண போகிறது இல்லை, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாய்ஸஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து சாய்ஸை மேக் பண்ணுறீங்க, சாய்ஸ் லாக் பண்ணுறீங்க, மாப்அப் ரவுண்டில் சீட் அலாட் ஆகுது இல்லை அலாட் ஆகலை ரெண்டு கண்டிஷன் இருக்கும். அலாட் ஆச்சு அப்படின்னா டியூஷன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணி அலாட்டட் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு சீட்டே அலாட் ஆகலை அப்படின்னா இதுக்கடுத்து ஒன்று இருக்கும், என்னென்னா ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்ட், ஸ்ட்ரே ரவுண்ட் அப்படிங்கிறது ஒன்று வந்து இருக்கும். இந்த கான்செப்ட் வந்து ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட் வந்து லாஸ்ட் இயர் டிசம்பரில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்ட், அந்த ஸ்ட்ரே வேக்கன் ஏன்னா ஒரு சில சீட் வந்து எம்டியாகவே ஃபில் ஆகாமல் போகுது. ஸோ அந்த கான்செப்ட் வந்து இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் ஆக்சுவலாக இந்த வாட்டி மாப்அப் ரவுண்ட் ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்ட் வரைக்கும் ஸ்டூடெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இதுக்கடுத்து ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டுக்கு போகிறீங்க, எனக்கு மாப்அப்லேயும் கிடைக்கல அப்படின்னா அங்கே சீட் அலாட் ஆகலாம் இல்லை அலாட் ஆகாமல் போகலாம். அலாட் ஆச்சுன்னா அந்த காலேஜில் போய் நீங்கள் டியூஷன் ஃபீஸை பே பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணலாம். அலாட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு சில அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் அந்த மாதிரி ஒரு சில அமௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை அதாவது உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க, அந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ரவுண்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு, ரவுண்ட் டூவில் ஒரு காலேஜ் கிடச்சி நீங்கள் ரவுண்ட் டூவில் இருக்கக்கூடிய காலேஜ் கண்டினியூ பண்ணிட்டு ரவுண்ட் ரவுண்டில் இருக்கக்கூடிய காலேஜை ரிலீவ் பண்ணிடுறீங்க, அது வேறு கான்செப்ட். ஸோ அது பிரச்சனை இல்லை, அந்த கோர்ஸே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபைன் இருக்கும், ஒரு 10 lakh அந்த ரேஞ்சில் வந்து அவங்க பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு சில அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ண சொல்லுவாங்க ஃபைன் ஃபார்மேட்டில். ஸோ டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் கோர்ஸுங்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் இருக்கும். ஸோ இதான் ஆன்லைன் கவுன்சிலிங் கூட ஒரு ப்ராசஸிங். அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.